Sério. தொடங்குவோம். எல்லாம் ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ரெடியா? என் பேர் ராமானுஜம். நான் இந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறேன். சரி, நாள் முழுக்க பல விதமான ஐடியாஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒன்று தெரியணும், மேத்ஸ்னால் பிடிக்காதவங்க யாராவதுங்க சொல்லுங்களா. மேத்ஸை வேணவே வேண்டாம், எனக்கு வெறுப்பு அப்படின்னு நினைக்கிற யாராவது கொஞ்சம் கைத்துக்குங்க. கைத்துக்குங்க தைரியமாக, ப்ளீஸ். யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? நான் நம்ப மாட்டேன். சரி, எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? படிக்கணுமா? நிறைய படிக்கணுமா? ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? நிறைய மூளை அறிவு நிறைய வேணுமா? சரி, வேற என்ன வேணும்? சிந்திக்க தெரியணுமா? சரி சரி. அப்புறம் ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? மேத்ஸ் நிறைய தெரியணுமா? என்ன தெரியணும்? அறிவா? எல்லாத்துக்கும் தான் அறிவு வேணும். அறிவு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு மேத், மறுபடியும் கேட்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோமா? ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? பொறுமை வேணும், நிச்சயமாக பொறுமை வேணும். வேற என்ன? கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். குறிப்பாக ஏதாவது ஒரு தகுதி தெரியுமா? ஒரு தகுதி நான் சொல்ல விரும்புகிறேன், கேட்குறீங்களா? கேட்குற மாதிரி தெரியல எனக்கு, நல்லா கே. வேற எதுக்கு இது முக்கியமோ இல்லையோ, ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆகிறதுக்கு கணிதத்தில் சிறக்கணும்னா ஒரு தகுதி வேணும். அது என்ன தெரியுமா? விளையாட தெரியணும். விளையாட தெரியாமல் நீங்க கணிதத்தில் சிறக்க முடியாது. அப்போ கணிதத்தை விளையாட்டாக கற்றுக்கலாம்னு சொல்லலாம். சொன்னால் நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் சரி, அப்போ விளையாட்டை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு விளையாட்டாவது விளையாடணும் இல்லை? சரி ஓகே, இப்போ ஒரு விளையாட்டு. எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். உங்கள் பேர் என்ன? கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? அப்படி வாங்க, சீக்கிரமாக ஓடி வரணும், டைம் இல்லை நமக்கு. அவர் கையில் ஒரு மைக்கு கொடுங்களேன். தம்பி உங்க பேர் என்ன மறுபடியும் சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சுனில் குமார். சுனில் குமார், எந்த ஸ்கூல்? சென்னை ஐசன்ட் ஸ்கூல், வேளச்சேரி. வெரி குட். சரி, இவரும் நானும் மற்றவங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கவனிங்க. நானும் சுனில் குமாருக்கும் ஒரு சின்ன விளையாட்டு. சரி, பத்துக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 8. சரி, அவர் வந்து 8ன்னு சொல்லியிருக்காரு. நான் அடுத்த 10 எண்களில் ஒரு எண் சொல்ல போகிறேன். நான் கொஞ்சம் கவனிங்க என்ன ரூல்ஸ்னு. 12.
அடுத்த 10 எண்களுக்குள்ள அவர் ஒன்று சொல்லணும். 23 அடுத்த 10 எண்களுக்குள்ளன்னு சொன்னேன். நான் சொன்னது 12. அப்போ இது வரைக்கும் இருக்கு உங்களுக்கு 20. நான் அப்ப நான் எதிலிருந்து எது வரைக்கும் சொல்லலாம்? 30 வரைக்கும். 22 எதிலிருந்து எது வரைக்கும்? 21 to 30. புரிஞ்சுச்சா? சரி, நான் சொல்றது 26. 31 இப்படியே சொல்லிட்டு போனா ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லை. ஒரு விளையாட்டுன்னா ஏதாவது ரூல் வேணும் இல்லை? இது வரைக்கும் சும்மா என்னன்னு சொல்லிட்டோம். யார் முதல்ல 100 தொடறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ ஆ சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? 78. புரிஞ்சா? நான் 78 சொன்னேன்னா நீங்க இதை எந்த எண் சொன்னாலும் நீங்க எதுல இருந்து சொல்ல முடியும்? 79 to 88 வரைக்கும் சொல்ல முடியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? புரிஞ்சா? அப்போ 100 தொடணும்னா 89 பிடிக்கணும், 89 தொடணும்னா 78 பிடிச்சு வச்சுக்கணும், 78 தொடணும்னா 67. 67 பிடிக்கணும்னா 56. அப்புறம் சொல்லுங்க, என்ன நிறுத்திட்டீங்க? ஆ, அடுத்தது கச்சாமச்சான் இருக்குதே, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா. 100, 89 அப்போ
நான் ஆரம்பிக்கவா நீங்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும் பொழுது ரொம்ப தாராளமா நீங்க ஆரம்பிங்க நீங்கிட்ட சொன்னீங்கன்னா பிரச்சனை தான். புரிஞ்சா? யாரு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லை. ஏன்னா அப்ப நான் அதுக்காக நீங்க எந்த எண் சொன்னாலும் 23, 34, 45 சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஆகும், நான் எப்படி விளையாடுறேன்னு கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. அதனால தான் உங்களை திசை திருப்பதுக்காக உங்களை குழப்பறதுக்காக நடுநடுவில் நீங்கள் 34 35 46 48 அப்படிலாம் சொல்லி உங்களை சிந்திக்க விடாமல் மழுங்கடிக்கிறதுக்காக செய்கிற ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம். புரிஞ்சா? விளையாட்டுன்னா அதுதான் சுவாரஸ்யமே, அதுதான். நாம் எப்படி விளையாடுறோம்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு ஒரு உத்தி இருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிஸ், அருமையான வார்த்தை. விளையாடுவதற்கான பலவிதமான உத்திகள் உண்டு. அந்த உத்திகளை வெளியே உங்களோட இன்னொருத்தரோட விளையாடும் பொழுது அவங்களுக்கு தெரியாமல் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நம்முடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி விளையாடினோம்னா நாம் ஜெயிக்க முடியும். புரிஞ்சா? சரி, முதல்ல என்னமோ சொன்னேன்னா அது திரும்ப திரும்ப வரணும்னு நினைக்கிறேன், பின்னால் வருவோம். கணிதம் கற்றுக்கொள்ளணும்னா கணிதத்தில் சிறக்கணும்னா விளையாடுறதுக்கு தெரியணும்னு சொன்னேன்ல. அப்போ இந்த மாதிரி தான் விளையாட்டா? எண்களை வச்சு விளையாடுறது தான் கணித விளையாட்டா அப்படின்னு சொன்னால் என்ன, நீங்கள் உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, எப்படியும் இதோ மேத்ஸ் சொல்லுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, அப்போ உண்மையாகவே விளையாட்டுக்களை கணித ரீதியாக பார்க்க முடியுமா? கணிதத்தை விளையாட்டாக கற்றுக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். உங்களுக்கு நிறைய இயல்லாம் தெரியல. அறிவியல்னா என்ன? ஓஹோ, அறிவியல்னா சயின்ஸா? ஓகே, சயின்ஸ்னா அறிவியல். ஓகே, சரி, பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சா சரி. இயற்பியல்னா என்ன? ஃபிசிக்ஸ்னா இயற்பியல். ஆ, சரி. வேதியியல்னா? அப்பா, பொறியியல் அப்படின்னா இன்ஜினியரிங். அது பொருளியல். பொருளியல்ங்கிறது எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. பொறியியல் அப்படிங்கிறது பொறியெல்லாம் சாப்பிட்றதுனால அது மாதிரி இல்லை, இது பொறி. சரி, அப்போது தமிழில் பலவிதமான இயல்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த இயல் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விதமான சயின்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதைத்தான் அந்த இயல். இந்த நிறுவனத்துக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்னு சொல்கிறோம். தமிழில் பெயர் என்னன்னு தெரியுமா? கணிதவியல் நிறுவனம். கணிதவியல் என்பது கணித ரீதியாக பல அறிவியலை கற்றுக்கொள்ளுது, மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்னு சொல்கிறோம். அப்போது அதே போல் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் இதுதான். ஏன் கூடாதா என்ன? இயற்பியல் இருக்குது, வேதியியல் இருக்குது, பொறியியல் இருக்குது, என்னெல்லாமோ இயல் இருக்குது, விளையாட்டியல் கூடாதா? நாம் பேசுகிற விஷயம் அதுதான். விளையாட்டுகளை கணித ரீதியாக நாம் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள முடியும், செய்ய முடியும் என்பதற்காக தான். இன்னொரு ஒரு விளையாட்டு, இதுவும் கொஞ்சம் கணித வாடை அடிக்கிற விளையாட்டு தான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்ப்போம். இன்னொரு வாலண்டியர் எனக்கு வேணும். யார்? சீக்கிரம் சீக்கிரம் யாராச்சும் வாங்க. யார் யார் யார்? மைக் ரெடி. சரி வாங்க, குயிக்கா. யார் குயிக்கா வராங்களோ, உங்கள் பேர் என்ன? வேல்முருகன். வேல்முருகன், சரி. விளையாட்டு என்னன்னு கவனிங்க. நான் ஒரு கவனிக்கிறீங்களா? நான் ஒரு ஈரிலக்க எண்ணை மனசில் நினச்சிக்கிறேன். ஈரிலக்க எண்ணா என்ன அர்த்தம்? எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1 to 99 வரை. 2-digit நம்பர்னா 1-digit அடங்கியது தான், ஏன்னா 0 போட்டால் சரியாக. ஸோ 1 to 99 ஒரு எண் நான் மனசில் நினச்சிட்டேன். அந்த எண் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை கேள்வி தேவை உங்களுக்கு? எனக்கா 3 கேள்வி. ஒரு கேள்வி, ஆ கேளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கிங்க. நினச்சிட்டேன், அது திரும்பி சொல்கிறீங்க, அது கேள்வியே இல்லை, கேளுங்க. சரி, வேல்முருகன் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், இருங்க. நீங்கள் நான் ஒரு எண்ணை நினச்சிருக்கேன், அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எத்தனை கேள்வி தேவை? 3 கேள்வியா? உங்களுக்கு எத்தனை கேள்வி தேவை? 5? உங்களுக்கு? ஆ,
ஒரே கேள்வி, என்ன கேள்வி? கொஞ்சம் கை தட்டுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கேள்வி போறோம்ல, அந்த எண்டு என்னன்னு கேட்டா நான் சொல்லிட்டு போறேன். ரொம்ப நியாயமான ஒன்று இல்லையா? கேளு, ஒரு கேள்வியில் கேட்டால் சொல்லிட்டு போகிறேன்னா. ஸோ அப்போது அது சுவாரஸ்யம் இல்லை. விளையாட்டுன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லை. கொஞ்சம் விதிகளை மாற்றுவோம், விளையாட்டுடைய ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஆனால் நான் ஆம் அல்லது இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கிடையாது, பிரயோஜனம் இல்லை. இப்போது உங்களுக்கு எத்தனை கேள்வி வேணும்? எத்தனை கேள்வியில் கண்டுபிடிப்பீங்க? மூன்று கேள்வி. மூன்று கேள்விகள். மூன்று கேள்வியில் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. மூணு கேள்வி கம்மியாக, ரெண்டு கேள்வியில் கம்மி கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ரெடியா? யாராவது? நான் ஆனால் ஆம் அல்லது இல்லைன்னு தான் பதில் சொல்லுவேன். ரெண்டு கேள்வியில். அப்போ சாரி, அவர் இன்னும் வந்துட்டார். ரெண்டு கேள்வி, சரி கொடுத்துருங்க அவர்கிட்ட. உங்க பேர் என்ன? கணேஷ். கணேஷ். கணேஷா, சரி. இவர் ரெண்டு கேள்வியில கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஒரே கேள்வியில கண்டுபிடிக்கிறேன்னு யாராவது ரெடியா? ஒரே கேள்வியில என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கா? இல்ல. அப்ப கணேஷுக்கு தான் வாய்ப்பு. கேளுங்க, ரெண்டு கேள்வியில கண்டுபிடிக்க போறாரு. கேளுங்க. நான் ஒரு எண்ணம் நினைச்சிட்டேன் மனசுல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இல்லையா? சரி, ஓகே. வேற யாராவது? சரி, இப்போ கொஞ்சம் கவனிங்க. கேம் என்னன்னு புரிஞ்சிச்சா? நான் ஒரு ஈரலுக்கு எண்ணெய் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? ஆம் அல்லது இல்லைன்னு பதில் கொண்ட கேள்விகள் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தேவை? யாராவது ரெண்டு கேள்வியில் கண்டுபிடிக்க தயாரா? இல்லை. மூன்று? மூன்று கேள்வியில் நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லை வேண்டாம், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தேவை? வேண்டாம், நீங்கள் மைக் யாராவது கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. எத்தனை கேள்விகள் தேவை? நீங்களாம், நீங்கள் உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கிட்ட பதில் வரல. நீங்கள் நிறைய பேசுகிற சத்தம் தான் கேட்குது எனக்கு. ஐ எம் நாட் ஹியரிங் எனி திங். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் கேட்குறேன்னா. நீங்கள் பேசுகிறீங்கள, எங்கிட்ட கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் யாராச்சும் எங்கிட்ட சொல்லுங்கள், எத்தனை கேள்விகள் தேவை? பத்து கேள்வியில் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் ரெடி? ஆ, பத்து. ஒன்பது கேள்விகளில் யாராவது? நான் ஏலம் போட்டுட்ருக்கேன் இங்கே. ஏழு கேள்விகளில் யாராவது? ஆறு கேள்விகளில்? ஆறு கேள்விகள். ஆ, வாங்க வாங்க வாங்க. அஞ்சு கேள்வியில் யாராவது ரெடியா? சீக்கிரமா, நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. அஞ்சில் யாரோ ஒருத்தர். ஆ, ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் வாங்க. கொஞ்சம் கவனிங்க தயவுசெய்து, கொஞ்சம் இங்கே கவனிங்க. ஆ, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆ, நீங்கள் ரெண்டு டிஜிட் நம்பி நினச்சிங்களா? ஏற்கனவே சொன்னேன்னா, நினச்சது டூ டிஜிட் நம்பர்னு. ஒரு கேள்வி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும், நான் ஒரு டூ டிஜிட் நம்பர் தான் நினச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவர் கையில் கொடுங்க, அவர் கேட்கட்டும். வாங்க சார், நீங்கள் நினச்ச நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் நம்பரு ஆட் ஆர் ஈவன். ஃபஸ்ட் டிஜிட்னு எனக்கு தெரியாது, எது ஃபஸ்ட் டிஜிட்? டூ டிஜிட் இருக்குல்ல? ஆமாம். ஆ, அதில் வந்து 23னாக்கா, அதில் டூ தான் ஃபஸ்ட் நம்பரு. டென்ஸ் பிளேஸில் இருக்கிறத சொல்கிறீங்களா? ஒன்ஸ் பிளேஸில் சொல்கிறேன். ஒன்ஸ் பிளேஸில் இருக்க சொல்கிறேன். ஒன்ஸ் பிளேஸில் அவர் கேட்குறாரு. என்ன கேள்வின்னு புரிஞ்சா? ஆட் ஆர் ஈவன். இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எண் ஆடா ஈவன். அதில் ரெண்டு கேள்வி இருக்குது, நான் உனக்கு தான் பதில் சொல்லுவேன். அது ஒரு கேள்வி தான் சார், ஆட் ஆர் ஈவன். ஒரு கேள்வி கேளுங்க.
ஆட் நம்பரான்னு கேட்குறீங்களா? இப்போ இப்போ அவர் கேட்ட கேள்வி ப்ரிசைஸாக வந்திருக்குது, புரிஞ்சா? நான் நினைத்த எண் டென்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் இருக்கும், ஒன்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் இருக்கும். ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எண் ஒற்றைப்படையா அப்படின்னு கேட்குறார். ஆமாம். அடுத்தது அடுத்தது சார், சார் வாங்க வாங்க, கண்டினியூ பிக், டைம் இல்ல நமக்கு. கேளுங்க என்ன இருப்பது. செகண்ட் டிஜிட்ல இருக்கிற நம்பர் வந்து ஈவனா? ஈவனா கேக்குறீங்க, அதாவது 10th பிளேஸ்ல இருக்கிற எண் ஈவன் நம்பரா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாம். இப்ப என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு? 10th பிளேஸ்ல இருக்கிற எண் இரட்டைப்படை, ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எண் ஒற்றைப்படை. இதுதான் இது வரைக்கும் நமக்கு தெரியும். ரெண்டு கேள்வி ஆயிடுச்சு, கொஞ்சம் உட்காருங்களேன். தயவு செய்து இங்கே இடம் இருக்குது வேணும்னா இல்லை உட்காருங்க தயவு செய்து. ஆ, அடுத்த கேள்வி ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 3 சார். ஹார்ட் வந்து 3 ஃபர்ஸ்ட் நம்பர், ஒன்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது ஒன்ஸ் பிளேஸ் அப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சரியா வராது. ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது 3 மூன்றா அப்படின்னு கேட்கிறார். இல்லை. இப்ப நினைச்சு பாருங்க கொஞ்சம், அந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற எண் எதுவாக இருக்க முடியும்? 1, 3, 5, 7, 9 அதில் அவர் எது இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு, 3 இல்லைன்னு சொல்லியிருக்காரு, பாக்கி 4 இருக்கு. 10th பிளேஸில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? 2, 4 அங்கேயும் ஒரு 10 இல்லை, 2, 4 0 இல்லை. ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்? இதில் 4 இருக்கு, அதில் 4 இருக்கு, பாக்கி இவர் கையில் எத்தனை க்வெஸ்சன் இருக்கு? இன்னும் 2 க்வெஸ்சன் தான் இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லை? ரிசைன் பண்ண வேண்டியதுதானா? ஐ திங்க் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரை பண்ணலாம், ஆனால் லக்கு தான், ட்ரை பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் நம்பர் 7 எப்படி இருக்க முடியும்னா? இரட்டைப்படைன்னு பேசியிருக்கோம், ஈவன் நம்பர்னு பேசியிருக்கோம், ஒரு க்வெஸ்சன் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிளேஸில் 7 இல்லை. ஒரே கேள்வி பாக்கி. லாஸ்ட் க்வெஸ்சன் கொஞ்சம் குயிக்கா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? நான் நினைச்சது ஈர் இலக்கையன் தான், 25-40 இருக்குது. சரி பரவாயில்ல, கண்டினியூ. இரட்டைப்படை எண்ணா? இரட்டைப்படை எண்ணா? ஆம். 5 கேள்வி ஆயிருக்குது, அதில் 1 டிஸ்மிஸ் பண்ணிடலாம், 4 வச்சுக்கோம். நான் ரொம்ப தாராள மனசில் இருக்கிறேன். நான் இப்போ 30-40 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்.
முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதா? முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்குதா? இல்லை. முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சா? ஒரு க்வெஸ்சன் வேஸ்ட் பண்ணணுமா யோசிங்க. இதுவரைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம இப்போ பாக்கி இருக்கிற எண்கள் என்னென்ன? 30, 32, 34. 36 தான் இல்லை, 35, 40 தான் கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். 35 இருந்து 40 தான் கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால இதுதான் பாக்கி, இரட்டைப்படை எண் அதுதான் பாக்கி. அடுத்த கேள்வி. ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். 34. இல்லை. அடுத்தது. அவங்க தான் கேட்கணும், அவங்க தான். பாக்கி இருக்கிற எண்கள் என்னென்ன? 30 அல்லது 32. அவ்வளவுதான். 32. சரி, அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட. தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முன்னால கேட்ட கேள்விகளுக்கும் இவங்க கேட்ட கேள்விகளுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னால கேட்கும் பொழுது நீங்க கேட்டதும் ஒற்றைப்படையா இரட்டைப்படையாங்கிற மாதிரி கேள்வி தான் கேட்டீங்க. அதுவும் எப்படி வந்துச்சு? ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத பத்தி, டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத, இடம் மதிப்பு வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்த கேள்விகள்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது, ஒரு உத்தி தெரியுது. அது என்ன நினச்சி பாருங்க. மொத்தம் நம்ம தேடுற எண்கள் எவ்வளோ இருக்கு? 100 எண்கள் இருக்கு. முதல் கேள்வியில் முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? நீங்கள் நினைத்த எண் 50க்கு கீழே இருக்கா? அப்போது நான் என்ன பதில் சொல்கிறேன்னு முக்கியம் இல்லை. நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? ஆம்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆனால் எந்த பதில் சொன்னாலும் 100லிருந்து 50க்கு வந்துச்சு. ஒரே கேள்வியில் 100 எண்கள்லிருந்து 50 எண்களுக்கு குறைச்சாங்க. நான் ஆமாம் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த கேள்வி என்ன? 25 கீழேயா? அப்போ நான் ஆம்னு பதில் சொன்னாலும் சரி, இல்லைன்னு பதில் சொன்னாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். 50லேருந்து 25 ஆயிடுச்சு, அவ்வளோதானே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க? அப்போ 25லேருந்து 50 தெரிஞ்சிச்சு. அப்போ 25லேருந்து 40 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் ஆம்னு பதில் சொன்னால் 25லேருந்து 15 குறையும், இல்லைன்னு பதில் சொன்னால் 10 குறையும். ஏன் இப்படி செய்யணும்? சமமாக பங்கு போடலாம் இல்லை? அந்த உத்தியை பயன்படுத்தினா அப்படியே குறைச்சிட்டு போகலாம். நினச்சி பாருங்கள், ஒரு கேள்வியில் 100லிருந்து 50க்கு வர முடியும், புரியுதா? ரெண்டு கேள்வியில் 50லேருந்து 25 கொண்டு வர முடியும். மூன்றாவது கேள்வியில் 25லேருந்து 13 கொண்டு வர முடியும். புரிஞ்சுக்கங்க, 13, 12 பிரியும். நான்காவது கேள்வியில் 7, 13 7, 6 பிரியும். நாலாவது கேள்வியில் 7 எண்கள் பாக்கி இருக்கும். ஐந்தாவது கேள்வியில் 7லிருந்து எவ்வளோ வரும்? 4. ஆறாவது கேள்வியில் 4லிருந்து 2 குறைக்க முடியும். 7வது கேள்வியில் கரெக்டாக சொல்லிடலாம். புரிஞ்சா? யாரும் கைத்தட்ட மாட்டீங்களா? புரிஞ்சிச்சுன்னா கைத்தட்டணும், இல்லைன்னா கைத்தட்டக்கூடாது சார். 100 எண்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. ஒரு சீராக அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது அதில் ஒரு கணிதம் அடங்கியிருக்குது. என்ன கணிதம்ங்கிறது நம்ம செஞ்சு பார்க்குறோம். பலவிதமான கேள்விகள் கேட்க முடியும். ஆரம்பத்தில் முதல் கேள்வி அது ஒற்றைப்படை எண்ணா அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்டாலும் 100லிருந்து 50க்கு வரும். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? ஆம் இல்லைன்னு பதில் சொல்கிறேன், நிச்சயமாக 100லேருந்து 50 குறையும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. நினச்சி பாருங்கள், அந்த 100 எண்களில் அவங்க கேட்ட கேள்வி 50 கீழே இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மென்டல் பிக்சர் நமக்கு கிடைக்குது, ஒரு படம். இங்கே இருக்குது 1, இங்கே 99, இங்கே. நான் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இதெல்லாம் போயிடுது, நாம் இங்கே வரோம். அப்புறம் இதில் பாதி போகுது,
குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு ஒரு மனசில் ஒரு படம் கிடைக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் அப்போ கேட்கும்பொழுது முதல்ல வந்து இது ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சாங்க. ப்ரைம் நம்பர் நல்ல கேள்வி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு ஜாக்பாட் மாதிரி லக். நூறுக்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கு? பகா எண்கள் எத்தனை இருக்கு நூறுக்குள்ளே? தெரியலையா? தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக, உட்காந்து வீட்டில் போய் கணக்கு போடுங்க. சரி, நான் இப்போ பதில் சொல்ல. ஆனாலும் நூறுக்குள்ளே 50 பகா எண்கள் இருக்குதா? மொத்தமே கொஞ்சம் தான், சில்லறை தான். எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இப்போ தெரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம்தான். நான் ஆம்னு சொல்லிட்டா லக், இல்லைன்னு சொல்லிட்டா தேடுறதுக்கு இன்னும் நிறைய எண்ணம் இருக்கும். ஸோ ஆக வீட்டில் போய் உட்காந்து ஒழுங்காக செக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏழால் வகுப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க யாரோ, நல்ல கேள்வி தான். ஆனால் நான் ஆம்னு சொல்லிட்டா ஜாக்பாட், இல்லைன்னு சொன்னால் நிறைய எண்ணம் இருக்கு. அப்போது எந்த கேள்வி நல்ல கேள்வி? பாதி பாதியாக்கிற கேள்வி தான் நல்ல கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் பாதி பாதியாக கொண்டு போயிட்டே வரும் பொழுது 100 ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக 7 கேள்வியில் முடிச்சிடலாம். சரி, நான் ஒரு நல்லவங்கிறதுனால உங்களுக்கு ஈரிலக்கேன்னு சொன்னேன்னா, நான் கொஞ்சம் கெட்டவன்னா என்ன எப்படி ஆரம்பிச்சிருப்பேன்? நான் ஒரு 3 நினச்சிருக்கிறேன், 1000 ஒரு எண் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை கேள்விகள் வேணும் உங்களுக்கு? 10 கேள்வி. ரொம்ப சுலபம், ஒரே கேள்வி நினச்சி பாருங்க. நான் நினைக்கிற எண் 1000 இருக்குது. முதல் கேள்வியில் எவ்வளோ குறைக்கலாம்? 500. ரெண்டாவதில் 250. மூன்றாவதில் 125. நாலாவது கேள்வியில் 63. அஞ்சாவது கேள்வியில் 32. ஆறாவது கேள்வியில் 16. ஏழாவது கேள்வியில் 8. எட்டாவது கேள்வியில் 4. 9வது கேள்வியில் 2. 10வது கேள்வியில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 3 எண்ணாக இருந்தாலும் 10 கேள்விகள் போதும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு எண்ணை நினைக்கிறேன், சம் எண், 1000, 100, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தெர் இஸ் சம் எண், 1 to n ஒரு எண் நம்பர் நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வேணும்? n, n by 2, n by 4, n by 8, n by 16 அப்படின்னு போயிட்டே இருந்தா எத்தனை கேள்வி கேட்டால் 1 வந்து நிற்கும்? அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் இது எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேங்க. மற்றவங்க பற்றி கவலைப்படாதீங்க, நீங்களும் கற்றுக்குவீங்க. லாகின் டு த பேஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் 2n அப்படின்னு இருக்குது, அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் லாகின். ஸோ அப்போது என்ன சொல்றோம், எண்ணுக்குள்ள எதுவாக இருந்தாலும் லாகரிதம் கொஞ்சம் சின்ன, ரொம்ப சின்னது. லாகின் கேள்விகளை வச்சுட்டு எண்ணில் இருக்கிறது எது வேணா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த விளையாட்டுடையது. இன்னும் போக முடியும் இதில். சரி, ஐ டோன் வாண்ட் டு கோ தேர். பட் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அதான் சொன்னேன், இந்த கணித வாடை அடிக்கிற விளையாட்டுகள். நம்ம விளையாட்டுன்னு சொன்னால் இதையா சொல்றோம்? நம்ம போய் கிரவுண்டில் போய் விளையாடுறது ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன், கோகோ, வாட் எவர், இதெல்லாம் தானே விளையாட்டுன்னு சொல்கிறோம். அதில் கூட இந்த மாதிரிலாம் மேட்ச் இருக்குதா? விளையாட்டியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் கூட இருக்க வேண்டாமா? நினச்சி பாருங்கள், இது கூட செய்ய முடியும். விளையாட்டியல் இப்படிலாம் ஆராய்ச்சி உண்டு அப்படின்னு சொன்னால் யாரோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஆராய்ச்சி இல்லை, நீங்களும் நானும் செய்யக்கூடியது. ஃபுட்பாலில் ஒரு உதாரணம், ஃபுட்பாலில் எப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி படம் போட்டால் இந்த கோல், கோல் போஸ்ட், அதான் அங்கே நடுவில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. யார் அவர்? இப்படி நின்றுட்டுருக்காரு அவர். யார்? கோல் கீப்பர். அவர் தான் கோலி அப்படின்னு சொல்கிறோம். கோலி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஃபுட்பாலில் பெனல்ட்டி கிக்னு ஒன்று உண்டு. இங்கே நின்றுட்டு ஒரு ஆள் போதும், என்னோட வரையிற திறனுக்கு இது போதும். இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு பந்து இங்கே இருக்குது,
அப்படி கிக் பண்ணணும். பிரச்சனை இதுதான், இவர் கையில் பால் இருக்குது, கையில் இல்லை, அவர் முன்னாடி நின்றுட்டுருக்கு, பால் போட்டிருக்கு, அவர் அதை கிக் பண்ணணும், கோலுக்குள்ளே தள்ளணும். இது வழக்கமாக ஃபுட்பால் மேட்ச்சில் நிறையா நடக்கிற விஷயம் ஒன்று. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விளையாட்டு இப்போ நடக்குது. இப்போ நம் இந்த கேள்வியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இதே மாதிரி விளையாட்டு தான் அதுவும். என்ன கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இவர் கிக் பண்ண போகிறார். அவ்வளோதான், கிக் பண்ணும்பொழுது வழக்கமாக என்ன எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஒன்று இந்த மூலையில் கிக் பண்ணுவாங்க, இல்லை இந்த மூலையில் கிக் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் இடது பக்கம் போய் பார்ப்பார் அல்லது வலது பக்கம் போய் பார்ப்பார். கரெக்டாக கோலி இடது பக்கம் டைவ் பண்ணிவிட்டு பால் அங்கே வந்ததுன்னா பிடிக்க முடியும். அவர் இங்கே இடது பக்கம் போகும்பொழுது பால் அந்த பக்கம் போச்சுன்னா கோல். புரிஞ்சா? இதுதான் வழக்கமாக ஃபுட்பாலில் நடக்கிற விஷயம். இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் என்ன செய்யணும்? அப்போது கிக் பண்ணுறவர் அவர் என்ன பண்ணணும், பாலை அதான் அவருக்கும் அது தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்லிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டாங்க, ஆனால் பிரச்சனை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னது கோலிக்கும் தெரியும், இவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு கோலிக்கு தெரியாதா என்ன? இருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வலது பக்கம் போகிற மாதிரி இப்படி போயிட்டு இந்த பக்கம் கிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும் தெரியாதா? நான் அப்படி போகும்போது இப்படி திரும்புறதுக்குள்ளே அவர் அந்த அந்த பக்கம் பார்த்துருவார் இல்லை, அவர் என்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பார். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போராட்டம். இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்க முடியும். கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் அங்கே நிற்கிறாரு, பவுலர் பந்துட்டுருக்கார். கிரிக்கெட்டில் இதே பிரச்சனை தான். அவர் ஆஃப் சைடில் போடுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்து போகும்பொழுது அவர் ஆஃப் சைடில் போட்டால் நான் ஃபோர் அடிக்க முடியும். அவர் ஆஃப் சைடில் போடுவாருன்னு நான் நவரும்பொழுது அவர் மிடில் போட்டாருன்னா நான் எல்பிடபிள்யூ இல்லையா? அவர் ஆஃப் சைடில் போடுவாருன்னு நினச்சிட்டு நான் நவரும்பொழுது அது லெக்கில் போச்சுன்னா வைடாக போகும், இல்லை எனக்கு விடுறானு கிடைக்காமல் போகும். நான் அவர் லெக்கில் போடுவாருன்னு நான் இந்த பக்கம் திரும்பும்பொழுது ஒரு நடுவில் வந்துச்சுன்னா நான் போல்டு. இது எல்லாத்துலேயும் உண்டு. டென்னிஸில் வழக்கமாக சொல்லுவாங்க, பேட்மிண்டனில் நான் அப்படி போடணும்னு வர்றேன்னா, நான் இந்த பக்கம் போட போகிறேன்னா அந்த பக்கம் போட போகிறேன்னான்னு எதிர்பார்ப்பில் அவங்க நின்றுட்டுப்பாங்க. நான் எதிர்பார்க்கறதுக்கும் அவங்க நான் போடுறதும் அவங்க எதிர்பார்ப்பும் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு லாபம். வேறு திசையில் போச்சுன்னா எனக்கு பிரச்சனை அல்லது அவங்களுக்கு பிரச்சனை. இது எல்லாத்துலேயும் உண்டு. இந்த 2% கேம் அப்படின்னு சொல்கிற பாருங்கள், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்பதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை நாம் எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? இதுக்கு ஒரு சின்ன அட்டவணை போடலாம், ஒரு டேபிள். இதுக்கு ஒரு சின்ன அட்டவணை நான் போடுறேன். இந்த டேபிள் எப்படின்னு பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கிக் பண்ணுறவர், கிக்கர். என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கு, இது என்ன அர்த்தம், உதைக்கிறவர் அதை இடது பக்கம் உதைக்கிறாரு, கோலி அது இடது பக்கம் தான் எதிர்பார்க்க இது இருக்காது. அப்போ யார் ஜெயிப்பாங்க? அதில் கோல் கீப்பர் தான் பிடிச்சிடுவார். அப்போது இப்படி சொல்லலாம், அது இதில் நம்ம கிக் பண்ணுறவருக்கு அவர் தோத்துடுறாரு, நான் -1 போடுறேன். இவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கிறவருக்கு 1 போடுறேன். உதைக்கிறவர் இடது பக்கம் உதைக்கிறாரு, அவர் வலது பக்கம் வரும்னு சொல்லிட்டு வலது பக்கம் சாயறாரு. அப்போ என்ன ஆகும், யார் ஜெயிப்பாங்க? உதைக்கிறவர் ஜெயிப்பாரு, கோலி தோத்துருவார். மறுபடியும் இதே மாதிரி தான் இந்த சைட் சொல்ல முடியும். என்ன, நான் வலது பக்கம் கிக் பண்ணுறேன், அவர் இடது பக்கம் வரும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் தான் ஜெயிப்பேன். நான் வலது பக்கம் போகிறேன், அவரும் வலது பக்கம் எதிர்பார்க்கிறாருன்னா அவர் ஜெயிப்பார். அப்போ நான் தோ அப்போ இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொடர்புன்னு சொல்லலாம், சொல்லலாமா? அப்போது
நான் எந்த பக்கம் கிக் பண்ணணும் தான் கேள்வி. நான் இடது பக்கம் கிக் பண்ணணுமா அல்லது வலது பக்கம் கிக் பண்ணணுமா? அல்லது நான் ஒரு கோலியாக நிற்கிறேன்னா, நான் கோலியாக நிற்கும் பொழுது அது வலது பக்கம் வரணும்னு எதிர்பார்க்கணுமா அல்லது இடது பக்கம் வரணும்னு எதிர்பார்க்கணுமா? இதில் என்ன பிரச்சனைனா, இதை கணித ரீதியாக நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது இப்படி யோசிச்சு பாருங்கள். இதோட லாஜிக், தர்க்கம் சொல்கிறோம் பாருங்கள், அதோட லாஜிக் இதுதான். நான் தான் உதைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இடது பக்கம் போனேன்னா அவர் என்ன செய்யணும்? லெஃப்ட் தான் சூஸ் பண்ணணும். பட் அவர் லெஃப்ட் சூஸ் பண்ணுறாருன்னா நான் ரைட் சூஸ் பண்ணணும் இல்லையா? அவர் இடது பக்கம் வரணும்னு எதிர்பார்த்தா நான் வலது பக்கம் தான் கிக் பண்ணணும். ஆனால் நான் வலது பக்கம் கிக் பண்ணணும்னு நினச்சா அவர் என்ன பண்ணணும்? அவரும் இங்கே போகணும். அவர் ரைட்டில் வரப்போறாரு நினச்சா நான் லெஃப்டில் போகணும். இது மாற்றி மாற்றி இருக்குது, குழப்பது. என்ன செய்ய முடியும்? அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது கொஞ்சம் கணிதத்தில் ஒரு அழகான ஒரு விடை இருக்குது. அந்த விடை என்னன்னு சொன்னால், நீ என்ன முடிவு செஞ்சாலும் எது தாப்பில் இருக்கிறவனுக்கு ஆப்போசிட் முடிவு இருக்குது. அப்போது உனக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் சரியில்லை. ஒரே வழி இதுதான். என்ன பண்ணலாம்? இப்படி எடுத்து போட்டு, ஆ பூ வந்தால் இந்த பக்கம், தலை வந்தால் அந்த பக்கம், அவ்வளோதான். இப்போ தலை வந்திருக்குது. எதுக்காக இந்த காயினுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன? டாஸ் பண்றதுனால காயினுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்னங்க தொடர்பு? இதை நான் பயன்படுத்துறதுனால, ஒரு நிமிஷம், நான் தான் உதைக்கிற ஆள் இல்லை, பந்த உதைக்கிற ஆள், நான் இதை பயன்படுத்துறேன்னா கோலி பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன செய்வாரு? அவர் கையிலயும் ஒரு காயின் இருக்குல்ல, அவர் கையிலையும் இதே மாதிரி ஒரு காயின் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? நீ மட்டும்தான் என் பூவா தலையா போடுவ, நானும் தான் பூவா தலையா போடுறேன்னு போடுறாரு. அவர்னு நினைக்கிறாரு, பூ வந்துச்சுன்னா நான் இடது பக்கம் போறேன், தலை வந்துச்சுன்னா வலது பக்கம் போறேன்னு நினைக்கிறாரு. மேத்தமேட்டிக்ஸ் நிறத்தில் ரொம்ப அழகான ஒரு விடை சொல்லுது. என்னன்னு சொன்னா, இதுதாங்க சரி. ஏன்னா நீ இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமான்னு உனக்கு என்ன முடிவு பண்ணாலும் எதிராளி வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு இந்த ரெண்டுத்துலையும் எதுன்னு சூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும்? 50% ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டிங்கிற வார்த்தையை பற்றி கவலைப்படாதீங்க. என்னன்னா, சமமாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணு. அந்த ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கிறது தான் இந்த காயின். காயின்ங்கிறது நம்முடைய தர்க்க ரீதியாக நாம் முடிவு பண்ணுவது கிடையாது. வெளி உலகம் ஒன்று சொல்லுது, பூ போடு, தலை போடு, கோவிலில் போனால் பூ விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று எதையோ வச்சு வெளி உலகம் சொல்லுது, அதன்படி செய். இப்போ அதே மாதிரி அந்தாலும் செஞ்சால், சப்போஸ் கோலியும் இதே தான் செய்கிறாரு, அவரும் ஒரே ஒரு காயினை பயன்படுத்தி செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ ரெண்டு பேருக்குமே சமமாக வாய்ப்பு, லெஃப்ட் அல்லது ரைட் போக வாய்ப்பு இவருக்கும், சமமாக அவருக்கும் லெஃப்ட் அல்லது ரைட் போக வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், அதுதான் ரெண்டு பேருக்குள்ளே சரியாக பண்ண முடியும் அப்படின்னு இந்த இதில் சொல்லு. அவ்வளோதான், புரிஞ்சுதா? அப்போது தேங்க்யூ. இது அப்படியே விட்டுருச்சுன்னா இது இவ்வளவுதானே, இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதுல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். வழக்கமாக ஃபுட்பால் விளையாடுறவங்க கிக் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக நடப்பது இது, வழக்கமாக ஃபுட்பாலில் உதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் தள்ளுவாங்க அல்லது அந்த பக்கம் தள்ளுவாங்க அல்லது நடுவில் போடுவாங்க. கோலியானா கோலியை பொறுத்த வரைக்கும் நடுவில் தான் நிற்பார். ஒரு ஒன்று இந்த பக்கம் சாய்வார் இல்லை அந்த பக்கம் சாய்வார். ஏன் கோலி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்னா என்ன ஆகும்? கோலி இந்த சைடு நின்னா நிச்சயமா அந்த சைடு தான் போகும், அல்லது கோலி அந்த சைடு நின்னா நிச்சயமா இந்த சைடு தான் போகும். ஸோ கோலி நடுவில் நின்னே ஆகணும். கோலிக்கு இந்த
வாய்ப்பு கிடையாது. புரிஞ்சா? கோலி வந்து நடுவில் நின்னே ஆகணும். ஒன்று அப்படியே சும்மா நிற்கலாம், ஆனால் எந்த கோலியாவது சும்மா நிற்பாரா? எந்த பக்கமாக இந்த பக்கமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அலைஞ்சே ஆகணும். அதனால் கோலியுடைய வாய்ப்புகள் ரெண்டு தான். ஆனால் கிக் பவுண்டரவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. இடது பக்கம் போகலாம், வலது பக்கம் போகலாம், இல்லை நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக விடலாம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக விடுறதும் உண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே சொன்னது போல் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இதுதான், இது எதுவும் மாறாது. ஆனால் இந்த ஆள் நடுவில் விட்டாருன்னா அவர் இடது பக்கம் வரும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆகும் நினைக்கிறீங்க? யாரு யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? சரி, நடுவில் விட்டா ஜெயிக்கிறது கிக்கர் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? நடுவில் விட்டா ஜெயிக்கிறது கோலின்னு நினைக்கிறவங்க ரெண்டு கிட்டத்தட்ட சமமா இருக்குது. ரெண்டு கிட்டத்தட்ட சமமா இருக்குது. உண்மையில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அட்வான்டேஜ் வந்து பால் கிக் பண்ணுறவங்களுக்கு தான். கோலி கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறது. பட் அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் சூஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. நிறைய யோசிச்சு பார்த்தாலும் கடைசியில் இவ்வளோ தான் வரும். யாருக்கும் ஒரு அட்வான்டேஜும் கிடையாது சார். பட் இதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணலாம், இப்படி தான் இருக்கணுமா, அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் எந்த எண்கள் போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அந்த விளையாட்டை பற்றியே நிறைய எவ்வளோ விஷயம் தெரியுமோ அதற்கேற்ப நம்ம செய்ய முடியும். ஆனால் நான் இங்கே சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், விளையாட்டுகளையும் இது போன்று கணித ரீதியாக நம்மால் ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று நினச்சி பாருங்க, நம்ம எல்லாருக்கும் வலது கையோ இடது கையோ சமமாக பயன்படுத்த முடியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி? என்னால் முடியாது. எனக்கு வந்து வலது கையில் நிறையா செய்ய முடியும், இடது கையில் ரொம்ப கஷ்டம். எழுதுவது வலது கையில், சாப்பிட்றது பலது எல்லாமே இடது கை, எனக்கு முடியவே முடியாது. சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இடது கையில் ரொம்ப சுலபமாக வரும், வலது கை கஷ்டம். ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்? கால்லையும் இதே கதை தான். நீங்கள் என்ன தான் ஃபுட்பால் விளையாடினாலும், எவ்வளவு நல்ல விளையாட்டாளராக இருந்தாலும், சில பேருக்கு வலது காலில் கிக் பண்ணுறது சுலபம், இடது காலில் கிக் பண்ணுறது கஷ்டம். இது ஒன்று. அப்போது நான் வலது கால் தான் எனக்கு சுலபம்னு சொன்னால், நான் கோலில் எந்த பக்கம் எனக்கு சுலபம்னு நினச்சி பாருங்கள். லெஃப்ட், கோலிக்கு லெஃப்ட். நான் இடது காலில் கிக் பண்ணுறவனாக இருந்தேன்னா கோலிக்கு ரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது ஆக்சுவலாக உண்மையில் ஆப்ஷன் எனக்கு லெஃப்ட் ரைட் கிடையாது. எது எனக்கு இயல்பானது, எது எனக்கு மாறானது? ஏன் இது முக்கியம்? கோலிக்கு என்னை பற்றி தெரியும், அவர் வீடியோலாம் பார்த்துருக்காருல்ல, நான் எத்தனை கேம் விளையாடிருக்கேன்னு பார்த்துருக்காருல்ல. கோலிக்கு தெரியும், முன்னால் வரும்பொழுதே இந்த ஆள் அவன் வந்து நிற்கும் பொழுதே, ஓ இவன் இந்த பக்கம் கிக் பண்ணுறவன், இவன் இந்த பக்கம் கிக் பண்ணுறவன் தெரியும். அதே போல் கோலிக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் உண்டு, ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உண்டு. ரைட் ஹேண்டர்ஸ் வழக்கமாக சாயறது எந்த பக்கம் நினைக்கிறீங்க? ரைட்டா லெஃப்டா? இதுலேயும் இயல்பானது உண்டு, மாறானது உண்டு. இந்த நடுங்கிறது எதுவுமே யாருக்குமே இயல்பு இல்லை, ஏன்னு கேட்காதீங்க, இயற்கை அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த அட்டவணை இன்னும் இன்னும் சுவாரஸ்யமாகும், இந்த எண்கள் எல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாகும். அது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ ஃபோர்ஸாக கிக் பண்ணுறாங்கிறத பொறுத்திருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக கிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மேலே போயிடும், அந்த கோல் போஸ்ட்டுக்கு மேலேயே போகும். ரொம்ப சாஃப்டாக கிக் பண்ணினீங்கன்னா அவர் சுலபமாக பிடிக்க முடியும்.
ஸோ இதுவும் பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன ஸ்பீடில் கிக் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபோர்ஸில் கிக் பண்ணுறாங்க, இதெல்லாம் போட ஆரம்பித்தா இது இன்னும் கொஞ்சம் நிறைய. அது மட்டும் இல்லை, வழக்கமாக இது ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக மேட்ச்சில் போய் பார்ப்பாங்க. மேட்ச்சில் போய் பார்த்து இவர் விளையாடுற மேட்செல்லாம் பார்த்து எப்படிலாம் விளையாடுறாருன்னு பார்த்து வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி இவர் வராருன்னா மேட்ரிக்ஸ் எப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய போக முடியும். நான் இங்கே மறுபடியும் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விளையாட்டுகளை கணித ரீதியாக ஆய்வு செய்ய முடியும். விளையாட்டியல் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், இந்த விளையாட்டு போர்ட் கேம்ஸ், போர்ட் கேம்ஸ்க்கு என்ன மாதிரி கேம்ஸ், செஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, இந்த மாதிரி ஆடுபுலி ஆட்டம், என்ன பாம்பு எல்லாம் இருக்குமே அது என்னது, சரி இந்த இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை நாம் ஆய்வு செய்ய முடியும். ஆனால் அது மட்டுமல்ல, இப்போ சொன்னேன் ஹாக்கியா கிரிக்கெட்டா ஃபுட்பாலா இதெல்லாம் ஆய்வு பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது பவுலிங். இப்போ கிரிக்கெட்டில் மறுபடியும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன்னா, ஒரு சரி யாருக்காவது ஒரு ஸ்பின்னர் பேர் தெரியுமா, ஸ்பின் போடுறவங்க அஸ்வின் பேர் தெரியுமா, அவர் என்ன மாதிரி பவுலிங் போடுறாரு தெரியுமா, ஸ்பின் போடுறாரு, என்ன மாதிரி ஸ்பின், ஆஃப் ஸ்பின்னுக்கும் லெக் ஸ்பின்னுக்கும் கணித ரீதியாக வித்தியாசம் என்ன, ஃபாஸ்ட் பவுலிங் போடுறவங்கல்ல பேஸ் பவுலிங்க்கும் ஸ்விங் பவுலிங்க்கும் வித்தியாசம் என்ன கணித ரீதியாக. எனக்கு வந்து அப்போ என்ன, நான் என்ன கேட்குறேன்னா, போடும் பொழுது அவர் வீசும் பந்து அதுடைய ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு படம் போட முடியுமா உங்களால், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியுமா, எல்லாம் செய்ய முடியும். கிரிக்கெட் பந்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பந்தில் நடுவில் ஒரு நூல் மாதிரி தைச்சிருப்பாங்க, அதுதான் சீம்னு சொல்லுவாங்க. அது அதை செங்குத்தாக வைத்து கொண்டால் பால் என்ன ஆகும், அதை ஃப்ளாட்டாக சமமாக இப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், இது எல்லாவற்றையும் கணித ரீதியாக ஆய்வு செய்து நம்மால் ப்ரெடிக் பண்ண முடியும். உடனே செய்யுங்கன்னு சொல்லலை, செய்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். நமக்கு பிடித்த விளையாட்டுகளையே பலவிதமான கணித பார்வையோடு பார்க்கும் பொழுது, கணிதம் ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடியில் இப்படி பார்த்தா ஒன்று தெரியும், அப்படி பார்த்தா ஒன்று தெரியும், அதுக்காக தான் அதில் இருக்கிற கலரை பொறுத்திருக்கு பலவிதமாக நம்ம விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். சாலை வாண்டசி, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன. ஒரு லாஸ்ட் ஒன் பிகாஸ் வி ஹவ் அபவுட் டு கன்க்ளூட், இன்னும் ஒரு கேம், போர்ட் கேம்ஸ் சொல்லணும் இல்லை, ஒரே ஒரு கேம். இது நீங்கள் விளையாடி பார்க்க முடியும், அதனால தான் இது ஐ வாண்ட் டு டூ இட். இது நீங்கள் விளையாடும் பொழுது குச்சிகளை வச்சு விளையாடலாம், அல்லது விதைகளை வச்சு விளையாடலாம், கூழாங்கல்ல வச்சு விளையாடலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பல்லாங்குழி போல் விளையாடலாம், எதுவாக இருந்தாலும். இங்கே படம் வரைய முடியாது, அதனால் வெறும் குச்சி மட்டும் வரைகிறேன். எங்கிட்ட பல குச்சிகள் இருக்கின்றன, அந்த குச்சிகள் எல்லாத்தையும் நான் குவியல் குவியலாக போட்டிருக்கேன். குவியலெல்லாம் போடல, பட முடியாது. இங்கே பாருங்கள், இது எப்படிப்பட்ட என்னர்த்தம், மூணு குச்சி இருக்குங்க, அடுத்ததில் அஞ்சு குச்சி இருக்குது, அடுத்ததில் ஆறு குச்சி இருக்குது, மூணு குச்சி அஞ்சு குச்சி ஆறு குச்சி, அப்போது மூன்று இருக்குது. இது போல் விளையாட்டு என்னன்னு சொன்னால், ரெண்டு பேர் விளையாடுற விளையாட்டு, யாராச்சும் வரீங்களா, குயிக்காக, டைமே இல்லை, ரொம்ப சீக்கிரம் வரணும், இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு, அவ்வளோ அங்கிருந்தா ஓடி வாங்க, என்ன டைம் ஆயிடுச்சு, கமான் கமான் கமான், இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, கமான், ரெண்டு பேர் விளையாங்க, சரி பரவாயில்ல, ஓகே சரி ரெண்டு பேர் விளையாட்டும், நான் விளையாடலாம்னு நினச்சேன், என்ன விளையாட மாட்டேங்கிறாங்க, வாங்க வாங்க ரெண்டு பேர் வாங்க, சரி ரெண்டு பேர் விளையாடுற விளையாட்டு இது. ரூல்ஸ் ஆஃப் த கேம் என்ன, விளையாட்டுடைய விதிகள் என்ன, இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு பைல் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம், எடுத்து எவ்வளோ குச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். இது இதை எடுத்தீங்கன்னா எத்தனை குச்சி எடுக்க முடியும், ஒன்று எடுக்கலாம், ரெண்டு எடுக்கலாம், அல்லது மூணும் எடுத்துடலாம். ஒரு மூவ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் எத்தனை குச்சி வேணாலும் எடுக்கலாம். அடுத்து விளையாடுறவர் அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பையில் இல்லை அதுலேயே எடுக்கலாம், ரைட், புரிஞ்சா, என்ன மூவ்ங்கிறது என்னென்னு புரிஞ்சா,
உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் எவ்வளவு வேணாலும், ஆனால் நிச்சயமாக ஒன்றாவது எடுக்கணும். நான் சும்மா பாஸ்லாம் கிடையாது, ரைட், ஒன்றாவது எடுக்கணும். யார் கடைசியில் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. புரிஞ்சா? சரி, உங்கள் பேர் என்ன? சசிகுமார். ஆ, சுனில்குமார். சசிகுமாரும் சுனில்குமார். நான் இல்லை, மைக் வேணும். யார் ஆரம்பிக்க போறீங்க? சுனில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆ, இருங்க, டஸ்டர் எடுத்துக்கங்க. ஆ, குச்சி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அழிக்கணும். ஸோ சுனில்குமார் ஆரம்பிக்கிறாரு. ஆ, அப்பா பாருங்க, ஒரே இதில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. சரி, சதீஷா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், ஒரு மூவில் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும், இதில் ரெண்டு அதில் ரெண்டுலாம் முடியாது. அஞ்சு இருக்கு அதில், எடுங்க, என்ன வேணும் செய்யுங்க, என்ன வேணும் செய்யுங்க, உங்கள் இஷ்டம் தான், தைரியமா. ஆ, சரி, அடுத்து சுனில். ஆ, சதீஷ், இப்ப என்ன போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சிச்சா? ஆ, செய்யுங்க செய்யுங்க. அவர் என்ன பண்ணணும், அங்கிருந்து அட்வைஸ் கிடைக்குது. சீக்கிரம் எடுங்க, எதை எடுக்கணும்? நீங்க என்ன பண்ணாலும் மாட்டீங்க. யூ மேட் அஸ் வெல் ரிசைன். புரிஞ்சா? எக்ஸலன்ட், தேங்க்யூ. இதுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு நிம் விளையாட்டுன்னு பேரு. நிம் இது வந்து நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தா, விக்கிபீடியா இல்லை, வேற எதுலயோ, இது வந்து சைனாலேருந்து வந்திருக்கு நிம்ங்கிற பேர்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கதை. நிம்னு ஜெர்மன் வார்த்தையிலேருந்து வர்ற இது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு, விளையாடி பாருங்க. ஆனால் நான் அப்படி விட்டுற மாட்டேன்ல, என்ன கேள்வி கேட்பேன் நான், உங்களுடைய உத்திகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இல்லை, சும்மா கண்ணாப்பண்ணு விளையாடி இருந்தோம்னா அது ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா? இது இது நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வழிமுறை என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? கன் யூ ப்ரூவ் தட் யூ கேன் வின், ரைட்? அது யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட வழிமுறைகள் இருக்குதா? இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, நான் அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஆஹா, நீங்கள் இதெல்லாம் சொன்னால் எனக்கு மட்டும் அது தெரியாதா அப்படின்னு. அப்போது ரெண்டு பேர் விளையாடும் பொழுது எனக்கு பலவிதமான உத்திகள் இருக்கலாம், அந்த ஆளுக்கும் தெரியும் இல்லை இவனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்னு. அப்போது ரெண்டு பேரும் பலவிதமான உத்திகளோடு வரும் பொழுது நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? நினச்சி பாருங்க, நிறைய விளையாடி பார்த்தா தானாக ஐடியா கிடைக்கும். தயவு செய்து இந்த 3, 5, 6ங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வேணால் இருக்கலாம், 10, 12, 24ன்னுலாம் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ கொஞ்சம் எளிமையான எண்களை வச்சுட்டு 3, 3.5, 4, 5 இதை வச்சே செய்யுங்க. சுவாரஸ்யமான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற விடைகளை எழுதி அனுப்புங்க, நான் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. So after this there's nothing I can say. Thank you, Jam, that was a lovely session. So this brings us to the end of this program, but before you leave, in the book pinadi you can see nama website address irka, munadi address irke imsc.trust.in, pinadi irke www.issc.trust.in/outreach. Okay, on the website you will get all the information about our outreach programs, including Kanita Kanagam. Kanita Kanagam is thaniya website irke. We will put up links to the video recordings, inige ella video recordings, and we will also put up any other materials, and
they can write to outreach at IMSC. And if you have any questions about how to study mathematics, you want to know about books, you want to have questions about this game, NIM, you have a good strategy for winning, you can write to the email address. Huh? Yeah, you can ask your teacher also to help you to write to this address. And thank you very much for coming. Before you go outside, we have some tea and snacks for you. Please enjoy. And thank you very much. Also, thank all the teachers who have taken their extra time to bring the students here. We really appreciate your effort. Thank you very much.